வணக்கம். நான் என்னோட முந்தைய வீடியோல சொன்னது மாதிரியே நம்மளால அனிதா இறந்ததுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி மிகப்பெரிய போராட்டம் நடத்த முடியல. நம்மளால நெடுவாசலுக்கும் கதிராமங்கலத்துக்கும் அனிதாவுக்கும் ஒன்னு சேர முடியல. அப்படி சொல்றதை விட ஒன்னு சேர விட மாட்டேறாங்கன்னு சொல்லலாம், பரவாயில்ல. ஆனா நம்ம அனிதாவோட இறப்ப அர்த்தமுள்ளதாக்கணும், அது நம்மளோட கடமை. ஒரு விதத்துல பார்த்தா நீட் பிரச்சனை இந்த வருஷம் வந்ததோ நல்லதுக்கு தான். ஏன்னா இதுவரைக்கும் குதிரைக்கு கடிவாள கட்டினது மாதிரி நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்துட்டு வந்தோம். இப்போ நம்ம கல்வி தரமும் கல்வித்துறை என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு 50% மேல கல்வி நிறுவனங்களுக்கு பங்குண்டுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் வளர்ந்த நாடுகள் அவங்க கல்வித்துறைக்கு மிகப்பெரிய தொகையை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. கடந்த 5 ஆண்டுகள்ல மக்களோட வரிப்பணத்துல அதிக அளவு கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. வெளிநாட்டுக்கும் நமக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவங்க நாட்டு வளர்ச்சிக்காக ஒதுக்குறாங்க, இவங்க கல்வித்துறையில ஈஸியா சுரண்ட முடியும்னு ஒதுக்கி இருக்காங்க. 2012 15,000 கோடி, 2013 16,000 கோடி, 2014 17,000 கோடி, 2015 20,000 கோடி, 2016 24,000 கோடி, இப்போ 2017 30,000 கோடி. அப்ப கிட்டத்தட்ட இந்த 5-6 வருஷத்துல மட்டும் 125,000 கோடி கல்வித்துறைக்காக நம்ம ஒதுக்கி இருக்கோம். 1,000-2,000 கோடி இல்லைங்க, 125,000 கோடி. இது சரியா உபயோகப்படுத்தி இருந்தா இன்னைக்கு அனிதா மாதிரி பல பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுத்திருக்கிற தகவல் படி ஒரு கேர்ள்ஸ் சாலர் கட்ட 84,334 ரூபாய் செலவாகிறதாகவும், அது மாதிரி 15,059 கேர்ள்ஸ் டாய்லெட் கட்டிருக்கிறதாகவும், ஒரு பாய்ஸ் டாய்லெட் கட்ட 93,814 ரூபாய் செலவாகிறதாகவும், அது மாதிரி 6,822 பாய்ஸ் டாய்லெட் கட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ஆய்வு சொல்லுது தமிழ்நாட்டில் 7,000 பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதியே இல்லைன்னு. அப்போ இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? இப்ப மட்டும் நீங்க கேட்டதெல்லாம் ஜுஜிபி, இனிதான் மெயின் பிக்சரே. நம்ம சென்சஸ் படி 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 86 லட்சம் பேர். ஆனா நம்ம அரசாங்கம் பள்ளிகள்ல சேர்ந்து படிக்கிறதா கணக்கு காமிச்சிருக்கிறது 92 லட்சம் குழந்தைகள். கிட்டத்தட்ட பிறக்காத 6 லட்சம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்திருக்கோம்னு சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 லட்சம் பேருக்கான சத்துணவு, யூனிஃபார்ம், பேக், புக்கு, சைக்கிள்னு ஒதுக்குற பணத்தையும் மத்திய அரசாங்கம் இவங்களுக்காக ஒதுக்குற பணத்தையும் ஒரே முட்டா சுருட்டிக்க தான். இது இல்லாம 4,166 கோடி பள்ளிக்கூடங்கள், கட்டிடங்கள், சயின்ஸ் லேப், தண்ணீர் வசதினு செலவு பண்ணியிருக்கிறதாகவும், டிசேபிள் சில்ட்ரன் முடியாத குழந்தைகளுக்கு இருசக்கர நாற்காலிக்காக 6 கோடி ரூபாயும், ஸ்கூல் பஸ் வேனுக்காக 14 கோடி ரூபாயும் செலவு பண்ணிக்கிறதா காமிச்சிருக்காங்க. எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசிட்டேன், அவங்களே வீல் சேரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ஸோ வேனையும் பார்த்ததே இல்லையா? கல்வித்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல 330 பக்கம் கதற கதற அவங்களே அவங்களையே புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அவங்க சொல்லி இருக்கிற தகவல் படி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கரத்தே, சப்ளிமெண்டரி புக், ஸ்போக்கன் இங்கிலீஷ், டிவிடிஸ், லாக் கிட்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் ஏகப்பட்டது உலக தரத்துக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லி இருக்காங்க. நான் கேக்குறேன், அப்புறம் என்ன டாஷுக்கு அரசியல்வாதிகள் குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? சில கேள்விகள் எனக்கு ஆசிரியர்களிடமும் இருக்கு. கல்வித்துறைக்கு ஒதுக்குற தொகையில 90% ஆசிரியர்களோட சம்பளத்துக்கே உபயோகிக்கப்படுது. அப்ப மக்கள் வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாட்டோட வளர்ச்சி மேல மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்க ஊதிய உயர்வு பென்ஷனுக்காக போராடுற நீங்க வெளி பிரச்சனையை விட்டுருங்க. ஏன் கல்வித்துறையில உங்க துறையில நடக்கிற ஊழலுக்கு எதிராக ஒன்னு சேர்ந்து போராட மாட்டீங்க? இல்ல நீங்களும் அரசியல்வாதிகளோட சேர்ந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி சொன்னா அனிதாவோட இறப்புக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிருவீங்க. நாங்க ஆசிரியர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கோம், அதனாலதான் நாங்க அரசியல்வாதிகள் தினம் கொண்டாடுறது இல்ல. ஆனா ஆசிரியர்கள் தினம் ஒவ்வொரு வருஷமும் விமர்சையா கொண்டாடுறோம். இதுக்கு மேலயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர்களோட குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்குது இல்ல படிச்சாங்கன்ட்டு ஒரு தெளிவான ரிப்போர்ட் கொடுங்க. போதும் மக்களை ஏமாத்தினது. உலகத்திலேயே எங்கேயும் இல்லாம தமிழ்நாட்டுலதான் படிக்கிற மாணவனும் போராடிட்டு இருக்கிறான், சொல்லித்தர ஆசிரியர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? இதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏகள் தான் தூக்கு மாட்டி சாப்பிடணும். ஆனா அதுக்கு நேர்மாறா 1,176 மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவி தூக்கு மாட்டி சாகிறான். கடந்த 5 வருஷத்துல மட்டும் 125,000 கோடி செலவு பண்ணிருக்கோம். அதோட லட்சணத்தை பாருங்க. மக்கள் நல்ல நிர்வாகிகளை தேர்ந்தெடுங்க. ஜல்லிக்கட்டு, கதிராமங்கலம், நெடுவாசல், நீட், எதுக்காக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்துக்கு வாங்க, இளைஞர்கள் போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா எந்த நாயாச்சு அரசியல் இளைஞர்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கட்சி தொடங்க போறோம்னு சொல்லல, ஆனா மாற்றத்தை நோக்கி முதல் பயணம் கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு நாங்க சொல்ல போறோம், காத்துருங்க. இதுதான் முதல் முறை என் வீடியோ பாக்குறீங்கன்னா என் ப்ரொஃபைல் அசோக் சின்னத்தில போய் பாருங்க, நிறைய வீடியோகளை பார்க்க முடியும். வந்தே மாத்திரம். ஜெய்ஹிந்த்.